கொடைக்கானல் நகரில் சிறுவனை திருநாய்கள் விரட்டி சென்று கடிக்க முயலும் அந்த பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநாய்கள் விரட்டியதில் அந்த சிறுவன் அங்கிருந்து தப்பியோடும் காட்சிகளும் திரையில் பார்க்க முடிகிறது. கொடைக்கானல் குடியிருப்பு பகுதியில் திருநாய்கள் தொல்லை அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் ஏற்கனவே புகார் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் திருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நகர்மன்ற தலைவர் செல்வதுரை உறுதியும் கொடுத்திருக்கிறார். இந்நிலையில்தான் கொடைக்கானல் நகரில் சிறுவனை திருநாய்கள் விரட்டிச் சென்று கடிக்க முயலும் காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். திருநாய்கள் விரட்டியதில் தெரித்து ஓடிய சிறுவன் தடுக்கி கீழே உள்ள நாய்கள் கடிக்க முயலும் அந்த காட்சிகள் திரையில் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பல இடங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களிலும் திருநாய்கள் அவ்வழியே செல்லும் நபர்களை குறிப்பாக சிறுவர்களை கடிக்க முயலும் காட்சிகளை அடிக்கடி நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் பல சிறுவர்கள் சிறுமிகள் படுகாயத்தோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் செய்திகளையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம்.